வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நம்மளுடைய திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு நடந்துட்டு இருக்கிற விளக்கு கண்காட்சியில தினம் 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 சாதனை பெண்கள் வந்து விளக்கேற்றி வச்சு நம்மளுடைய நிகழ்ச்சியை சிறப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. நம்ம பெருசாக சாதிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்குமே லைஃப்பில் லேசாக அந்த ஒரு எண்ணம் வந்து தொடும்போது தான் இவங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராடி வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னுமே உத்வேகம் கிடைக்கும். நம்மலாம் பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வளர முடியும் அப்படின்றதுனாலையும் இவங்களை வர வைக்கிறேன். அதே மாதிரி நான் வளர்ந்து வரும்போது எனக்கு ஏதாவது ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா நம்மளை காமிக்கிறதுக்கு, இந்த விளக்கடையை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின காலமும் இருக்குது. ஸோ அப்படி நிறைய பெண்களை நம்மளுடைய சேனல் மூலமாகவும் அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டினோம். ஏன்னா அந்த உலகம் வந்து ரொம்ப அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் தான் அப்படின்னா கூட விளக்கக்கடையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் கூப்பிட இருக்கிறது ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள். ஒருத்தவங்க நம்மளுடைய போரூர் பகுதியை சுற்றி வடபழனி, ராமாபுரம், நுளம்பூர், வளசரவாக்கம் இந்த நாலு கிரீன் ட்ரெண்ட்ஸ் பிரான்ச்சையுமே ஒரே ஒரு லேடி எடுத்து நடத்துகிறாங்க. அதாவது ஒரு பிரான்ச்சை வச்சு ரன் பண்ணுறது, ஒருத்தவங்களை வேலை வாங்குறதுன்றது எனக்கு வந்து அவ்வளோ சிரமமாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த நாலு பிரான்ச்சுக்கும் பறந்து பறந்து போயிட்டு எல்லா கஸ்டமர் சர்வீஸ், அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் நிறைய விஐபி கஸ்டமர்ஸ், அது மாதிரி சாதாரண லெவலில் இருக்கிறவங்களும் வருவாங்க. எல்லாரையும் சமமாக பாவிச்சு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தோழி சங்கீதா அவங்கள நாங்கள் இன்னைக்கு வரவேற்கிறோம். வாங்க சங்கீதா. அதை மாதிரி எல்லாம் பெரிய ஒரு கரகசம் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப சாஃப்டானவங்க, நம்ம வந்து நம்மளை அலங்கரிச்சுக்கிட்டே உக்காந்துருப்போம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஆண்கள் இருக்கக்கூடிய அத்தனை துறையிலும் எங்களாலும் சாதிக்க முடியும்னுட்டு, அதுவும் கார் மெக்கானிக் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அது ஒரு வேலை. அந்த நம்மளை மாதிரி ஒரு சாதாரண வேலையாகவும் இருக்காது. அங்கே கியர் பாக்ஸை தூக்குறதுலேருந்து காரை நகட்டி, இந்த சரத்குமார் ஒரு படத்தில் காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி ஜாக்கி போட்டு வண்டியை ஒரு டயரை மாற்ற வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய புஷ்பா, பேரு தான் வந்து புஷ்பாவை தவிர அவங்க மென்மையானவங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. புயல் மாதிரி வந்திருக்காங்க, பார்க்கவே ஒரு ஆளுமையாக. அவங்களையும் ஒரு பெரிய கரகோஷத்தோடு நம்ம வந்து வரவேற்கலாம். அப்படியே அவங்க வந்து நிற்கிற ஸ்டைல்லையே தெரியும். ஆனால் இங்கே வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, நான் குங்குமம் வச்சுக்கிட்டுமா, நான் ஃபோட்டோ வச்சுக்கிட்டுமான்னு கேட்டாங்க. அதுதான் நம்ம பவர். அதாவது ஜெயிக்கிறோம் அப்படின்றத தவிர நான் அவங்களுக்கும் சொன்னேன், நீங்கள் ஒரு நாள் புடவை கட்டி கியர் பாக்ஸை தூக்கணும், அது எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடைக்கு விளக்கேற்றி இன்னுமே ஒளி ஊட்ட இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளக்கேற்றலாம். இதை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் வரணும்னு தோணுச்சுன்னா தினமுமே இங்கே 10:30 வரைக்கும் நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. நீங்களும் வந்து விளக்கு கடையில் விளக்கேற்றலாம். வாங்க இப்போ நம்ம விளக்கேற்றுற விஷயங்களை ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். வணக்கம் புஷ்பா. வணக்கம். உங்களை நந்தினியா இன்ட்ரடியூஸ் பண்ண விதமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புஷ்பானா பூவுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், அந்த மாதிரி ஒரு ஒரு புயல் மாதிரி ஒரு வேகம் அந்த அந்த உடம்புல, அந்த பாடி லாங்குவேஜ்லேயே உங்ககிட்ட இருக்கிற அந்த வீரம் தெரியுது. நீங்கள் கார் மெக்கானிக்காக இருக்கீங்கன்னு சொன்னாங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க புஷ்பா? என்னோடய அக்கா பையன், அவரை வந்து 11 வருஷம் வளர்த்து அதுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்காக செட்டில் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு வளசரவாக்கத்தில் 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூ வந்தோன்னே 8 மந்த்தில் அவர் வெளில போயிட்டார். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஜுவல்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது, பட் ஆனால் பிஸ்னஸ் வேறு. 8 மாதம் பண்ணும்போது எனக்கு அந்த வேலைகள் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றதுல வந்து நான் தான் பில் போடுவேன். அப்போ எது எதுக்கு எது எது போகுது, என்ன பண்ணுறான், என்ன மாத்திரான்றது நான் நோட் பண்ணுவேன். காலைல 8:30 வந்தோன்னா 8:30 வரையும் 12 ஹவர்ஸ் ஷெட்டில் தான்.
அப்போ அவர் வெளில போகும்போதுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன ஆசைன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும். ஸ்கூல்லயுமே சரி ஃபர்ஸ்ட் தான், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் தான், செகண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கே நான் போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது சரி ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டான், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு அழுதேன். அப்போ அழுதுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா இது லைஃப் இப்படி ஆகி போச்சு, ஏன்னா அவனுக்காக நம்ம லைஃபை கேரியர் கொண்டு போகும்போது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அழுகும்போது ஏன் நம்ம அழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வேற ஒரு மெக்கானிக் நம்ம ஷெட்டுக்கு வேலைக்கு வச்சு செஸ்டைல கூகுள் எல்லாம் ஆடு கொடுத்து அவர்கிட்ட இருந்து நான் தொழில் நான் கத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு முதலாளியா நான் இருக்கக்கூடாது, நான் வந்து இந்த ஷெட்டுக்கு நான் கூலியாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவரு அந்த 8 மாசத்துல நான் எனக்கு சொல்லி கொடு, இந்த உலகத்துல வந்து எது ஒண்ணுமே வித்தியாசமா பண்ணாதான் நம்ம பக்கம் அந்த பார்வையை இழுக்க முடியும் இல்லையா அப்படின்னும் போது நான் அவர் கேட்கும்போது அப்போது அந்த 8 மாசத்துல சில வார்த்தைகள்லாம் என் மைண்டில் இருந்தது. நீலாம் நான் மெக்கானிக்கா, மெக்கானிக் தொழிலை பற்றில உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்னை கேட்ட அந்த வார்த்தைகள் எப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரி ரைட்டு, நம்மளை கேட்டா நம்ம கேட்டது வந்து என்ன, நம்ம வளர்த்த சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த வார்த்தைகள் பெருசு இல்லை, அதனால சரி அசிங்கப்பட்ட இடத்துல இருந்தால் எந்திரிச்சு நிற்கணும் நின்று அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லவே தேவையில்ல அவனாக புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்மக்கிட்ட வேலை பார்த்த ஒரு மெக்கானிக்குமே இந்த மெக்கானிக் ஃபீல்டை பற்றி உனக்கு என்ன தெரியணும்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை. சரி ஓகே ரைட்டை விட கேட்டாங்க. சரி சின்ன பசங்க கேட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிட்டு இருக்கும்போது தான் வேற ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நில்லுங்க நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு சொல்லி கொடுங்க என்னை ஓனராக பார்க்காதீங்க அப்படின்னு நான் இறங்கி ஒர்க் பண்ணுவேன். அவங்க பக்கத்தில் ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ உட்காந்துருக்கும் போது நான் கேட்பேன் எது பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ராக்டிக்கலாக தான் அது வரும், என்னதான் தியரி நம்ம பிடிச்சாலும் ப்ராக்டிக்கல். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே கற்றுக்கிட்டு ஒரு 4 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போவுமே நம்ம ஷெட்டு கஸ்டமர் வரும்போதெல்லாம் என்ன ஒரு லேடி பண்ணுறாங்களா அப்படின்றலாம் கேட்டு வார்த்தைகள் வந்தது. ஒரு 5 இயர்ஸ் நம்ம ஒரு பேட்டி கொடுத்தாலும் சரி இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி இந்த ஃபீல்டில் யாரும் என்ன க்வெஸ்சன் கேட்கறதுக்கும் நமக்கு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு தகுந்தது நம்ம 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு இப்போ போயிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டிங்க. எப்போதுமே பிஸ்னஸுமே அப்படிதான், நம்ம ஓரத்தில் ஒரு சைட்ல இருந்து உள்ள அந்த ஹைவேல ஏறுற மாதிரி தான். ஆமாம், ஸோ நம்ம நீங்க இன்னைக்கு ஹைவேல ஏறிட்டீங்க அதுதான். ஏன்னா கேட்ட எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியுமா என்னன்னு தெரியல, யாருமே எதையும் கத்துக்கிட்டுலாம் வந்து பிறக்கல கண்டிப்பா இல்லையா, எல்லாமே கத்துக்கிட்ட நம்மளா கத்துக்கிறக்கூடிய விஷயங்கள் தான். அது மாதிரி உங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நான் இந்த ஃபீல்டு வரும்போது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அந்த அம்மா இருந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளில வராதுதான் சரி தம்பிக்கு லேன் பண்ணி ஒரு லைஃப் ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது தான் எனக்கு திருப்பு முனைகள், அம்மா இருந்தது அப்பா இருந்த ஒரு பக்கம் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் தம்பி வளர்த்த தம்பியுமே இப்படி போயிட்டான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸு, இது எல்லாமே கலந்து அதுலேயுமே ஒரு வெறித்தனமும் ஒன்று, நிற்கணும் நிற்கணும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் ஃபினான்சியல்லாம் என்ன பண்ணேன், ஜுவல்ஸ் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து விற்றுட்டு ஒரு 15 சவரன் 30 சவரன் விற்றுட்டு 15 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். நானே அந்த இடத்துல நின்று தனியாக போராடிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ அது தனியாக போராடுறோன்றது எனக்கு இல்லை, என்னை சுற்றி மற்றபடி இன்ஜின் ஒர்க்கு மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு ஒரு மெக்கானிக் தேவைப்படுது. அப்போ மட்டும் வெளியில இருந்து ஒரு மெக்கானிக் அந்த பர் டேக்கு வர வச்சு அந்த மட்டும் முடிச்சுட்டு அந்த ஒர்க் காமிச்சு விட்டுருவேன். மற்றபடி நம்ம மெக்கானிக் சீஃப் மெக்கானிக் பார்த்தா நான் மட்டும்தான் செட்டில் இருப்பேன், ஒர்க்கை வந்து பண்றது கூட அசிஸ்டன்ட்லாம் இப்போ கத்துக்கிறதுக்குலாம் வராங்க நிறைய பேர், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு ஒரு 2 பேர் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நானுமே பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்டே எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன்னா நான் வந்து இல்லை சிரமமாக இருக்குது இப்படி எல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நான் பேசும்போது எங்கள் ரிலேட்டிவ் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வயசானவர் பெரியவர், ஃபஸ்ட்டே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறியா அப்போ நல்லா வந்துடுவேன் சின்ன லெவலில் இதை பார்த்துட்டேன்னா நீ வந்து நல்லா வந்துடுவேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் நான் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சி நான் என்னை மோல்டு பண்ண விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த வார்த்தைகள் கேட்டாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இப்போ சாதாரணமாக எல்லா பெண்மணிக்கும் வந்து அந்த ஒரு குடம் தூக்குறதாகட்டும் சரி அந்த 3 டேஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்லாமே நான் கியர் பாக்ஸ் தூக்குவேன் ஃபுல்லாக டவுன் ஆகிடும், கீழே ஒரு மெக்கானிக் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் கஷ்டம் அப்படின்ற, ஏன்னா எனக்கு லவ் பண்ணுறதே வந்துட்டு என்னோட உலகமேன்றது அந்த கார் ஷெட்டு தான் மெக்கானிக் தான் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
அஞ்சு வருஷமும் நான் எந்த ஒரு சந்தோஷம் தியேட்டரு இதெல்லாம் போனதே கிடையாது. நினைச்சா தூங்கி எழுந்துச்சா ஷெட்டுக்கு போயிடணும், நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடும். அப்போது ஒரு கோல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நோக்கி நம்ம எவ்வளோதான் தடைகள் அடிகள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. அந்த அச்சீவ்மெண்ட் அங்கே இருக்குல்ல, கண்டிப்பாக அப்போ நிறைய வரதானே செய்யும். எடுத்து வச்சிருக்கிறது அந்த இடத்துல போயிருக்கோம் இல்லையா. இன்னைக்கு உங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க? இன்னைக்கு அங்கே வர்றதுக்கு முன்னாடி அக்காவுமே ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. சரி செல்லம் போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம். காலையில் என் பொண்ணு குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. அம்மா போயிட்டு வாங்க, ஒரு நீங்கள் ஒரு முன்னேறிட்டு இருக்கீங்க, அந்த கடைக்கு வந்து விளக்கேற்று கூப்பிடுறாங்க. எனக்கு 4 மணிலேருந்து என்ன தூங்கலை, ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஏன்னா இதில் எல்லாமே எல்லாம் நிறைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. வந்து பார்த்த உடனே பார்த்தேன் உலகத்துல உள்ள எல்லா குத்து விளக்கும் இங்கதான் இருக்கு போல இருக்கு. அம்மா கிட்ட சொன்னேன், இவ்வளோ குத்து விளக்கு இருக்கு அப்பா, எவ்வளோ வெரைட்டிஸ் நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா ஒரு ஒருத்தரும். இப்ப எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா பண்றீங்க அப்படின்னும் போது செம்மையா இருக்கு. கண்டிப்பா எனக்குமே இந்த தொழில் வந்து, நீங்க இப்ப நம்ம இதை பத்தி பேசினதுனால சொல்றேன், இந்த தொழில் வந்து ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த தொழில். ஆமாம், எங்களோட இந்த மெட்டல் ஃபீல்டு ஆண்கள் ஆதிக்கம் நிறைஞ்சது. இன்னைக்கு சவுத் இந்தியாவில் நம்பர் 1 ஷோரூமாக நம்ம ஷோரூம் இருக்கு. சூப்பர் சூப்பர். வந்து 7 வருஷத்துக்குள்ள, அதுவும் வந்து உண்மையிலே தான் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, 5 வருஷம் நான் எதையும் பார்க்கல, அந்த தவம் தான், அதை மட்டும்தான் அந்த தொழில் கேட்கும். எந்த தொழிலா இருந்தாலும் கேட்கறது அதை தான். நேற்று முந்தா நாள் ஒரு மெக்கானிக் பேசினாரு, அவரு 35 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு நான் இந்த ஃபீல்டு விட்டு வெளில போகிறேன் அப்படின்லாம், செம்ம டேலண்டான ஒரு பர்சன் வெளில போகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தேன், ஏன் நான் வெளில போகிறேன்னும் போது, இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு வேற ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறேன்னாரு. அவரை மைண்டை டைவெர்ட் பண்ணி, அண்ணா நேசிங்க, முதல்ல தொழிலை நேசிங்க, தொழிலை லவ் பண்ணுங்கண்ணா, அது உங்களை காப்பாற்றும், அது உங்களுக்கு சோர் போடும் அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம நான் என்னோடய லைஃப் அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீ கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும்னா அதை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த தொழில் இருக்காரு. அந்த மாதிரி நீங்களுமே இந்த தொழிலை, நான் எப்படி என் தொழிலை நேசிக்கிறனும் அந்த மாதிரி நீங்க இந்த தொழிலை பயங்கரமா நேசிச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லா குத்துவளை பார்க்கும் போதுமே தெரியுது, வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒன்னொன்னு. ஆனா நான் கிறிஸ்டின்றதுனால எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா செம்மையா இருக்கு. நீங்க கிறிஸ்டின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆக்சுவலி எனக்கு வந்து வந்து நீங்க ஆசையா நான் பொட்டு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அப்போ வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கம்மா? இல்லை நான் அன்மரி. ஓ, அக்கா குழந்தைங்களதான் குழந்தைங்களதான் குழந்தைங்க குழந்தைங்க. எப்போதுமே வந்து உயரத்துல சிங்கிளா தான் இருக்கணும்னு சிங்கம் சிங்கிளா தான். எனக்கு இந்த உயரம்ன்றது, நான் சரி நம்ம தம்பி முன்னாடி நிக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் பின்னாடி தான் நிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவனுக்காக லைஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். ஆனா கடவுள் டிசைட் பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒவ்வொரு தொழிலுமே வந்து நம்ம சூஸ் பண்றோன்றத விட நம்மள அந்த தொழில் வந்து சூஸ் பண்ணும். எப்படின்னா 100% அதுல வந்து நம்ம வந்து நேர்மையாகவும் முழு மனசோட நம்ம அதுக்கு கொடுக்கும் போது. இப்ப என்ன விட மாட்டேங்குது தொழில், அதுதான் நான் ஒரு சப்பானி டைம் நம்ம கிட்ட ஒரு கார் சர்வீஸ் குறையாதா, இல்ல நம்ம ஒரு பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி காலகட்டங்கள் மாறி இப்போ வந்து என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற காலகட்டங்கள் நிறைஞ்சிருச்சு. ஒரு சேம் டைம்ஸ் 6 கார் 7 கார் அப்படிலாம் வந்திருக்கு. வெளியில அந்த மெக்கானிக் கார்ஜெட்ட முடிச்சு கொடுத்து அனுப்பும் போது, இங்கிருந்து ஊருக்கு டிராவல் பண்ணும்போது கூட நான் கஸ்டமர்ஸ்லாம் பேசிட்டு இருப்பேன். அப்போ எல்லாரும் ரிலேஷன் கேட்கறாங்க, எனி டைம் பிஸ்னஸ் தான், அதுதான் எனக்கு உலகம் அப்படின்ற ஒரே வார்த்தையா. கண்டிப்பாமா. எந்த ஊர் உங்களுக்கு நேட்டிவ்? சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்துல இருடையாம்பட்டுன்ற ஒரு கிராமம். ஓகே. அப்பா அம்மாவுமே விவசாயம் தான். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன். தமிழ். கிரேட்டமா கிரேட்டமா. ஓகே. தமிழ் வந்து இங்கிலீஷ் படித்தவங்கள்லாம் அப்படின்றத விட தமிழ் நம்ம தாய்மொழியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அது மூலமாக கற்று வரும்போது நிறையவே அப்சர்வேஷன் இருக்கும். ஏன்னா அது என்ன புரியாத ஒன்றை நம்ம திரும்ப புரிஞ்சு ஏற்றுக்கிறத விட நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த ஏன்னா தமிழ் நீங்கள் இப்போ எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டீச்சராக இருந்துருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு இப்பவும் டீச்சரா தான் இருக்கீங்க. ஆண் பெண் அப்படின்ற எந்த பேதமும் இல்லாம எல்லாராலையும் ஜெயிச்சு வர முடியும். எந்த தொழில் எடுத்தாலும் அதுல 100% நம்மள கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சு வர முடியும்ன்றதுக்கு வந்து இன்னைக்கு புஷ்பாவோட ஒரு வரலாறு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா 5 வருஷமா அவங்க சொல்றாங்க பாருங்க, நான் எந்த கல்யாண வீட்டுக்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கோ போகலன்றாங்க. இது ஒன்னதான் வந்து தொழில் கேட்கும். அது மாதிரி அவங்க சொல்லும் போதே அவங்க அறியாம சொன்ன வார்த்தை, நான் அது நிறைய பேருக்கு சொல்லுவேன், 2 வருஷம் ஒரு தொழில நின்று பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த 2 வருஷம் வளர்க்கறது தான் கஷ்டம். அப்புறம் அந்த தொழில் நம்மளை விடாது, நம்மளை அது வளர்த்து எடுத்துட்டு போகும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க தொழில் பண்றவங்களா இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம், அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சு வர முடியும். அடுத்த வருஷம் நானும் விளக்கு கடைக்கு வருவேன் அப்படின்னு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். வந்து இங்க நின்று நீங்களும் உங்களோட ஸ்டோரியை சொல்லணும், அதை நாங்களுமே கேட்கணும். புஷ்பா மாதிரி நிறைய பெண்கள் வரணும், 5.5 அடி குத்து விளக்கா இங்க நின்று நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒளி காட்டணும். ரொம்பவே நன்றி புஷ்பா, உங்களை மாதிரி ஒரு போல்டான ஒரு லேடி, அதுவும் பார்த்தாலே தெரியுது அந்த கெத்து, அப்படியே நிக்கிறதும் சரி நடக்கிறதும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்க கூட இருக்கிற அந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை மாதிரி இன்னொரு சாதனையாளரும் நாம சந்திக்கலாம். வணக்கம். நான் இப்ப விளக்கு கடையில இருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாவே இங்கதான் டியூட்டி போட்டு வந்துட்டு இருக்கேன். என்னன்னா, பெண் எனும் பராசக்தி எபிசோட்ல வரக்கூடிய பெண்களை ராஜலட்சுமி தோழி கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய இந்த விசாலமான மனதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் வந்து தினமும் வந்து இந்த பராசக்திகளை இங்கே அறிமுகப்படுத்தி அவங்கள ஹானர் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி தோழி அவங்க பிரியத்தோட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய தோழி சங்கீதாவை நான் இங்கே வந்து அவங்களோட உரையாடி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு நிறைய உத்வேகம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க போகிறோம். இந்த பேசின உரையாடல் வந்து ரொம்ப நட்பு ரீதியா, ஏன்னா நான் இப்போதான் முதல்ல சந்திச்ச உடனேயே நாங்கள் நல்லாவே பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு ராஜலட்சுமி தோழி மூலமா என்னை பத்தியான அறிமுகம் இருந்தது, எனக்கும் அவங்க மூலமாவே எனக்கு அறிமுகம் இருக்கு. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு ஒரு அழகான உரையாடல் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த பதிவு பல பெண்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் தொடங்குறேன். வணக்கம் சங்கீதா. வணக்கம் சங்கீதா. முதல்ல ஒரு அழகிய பாக்குறேன்னு, நல்ல ஒரு லட்சணமான அழகுங்கிறது வந்து ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு அமைதியான அழகு உங்கள்கிட்ட நான் பாக்குறேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்தி வச்ச ராஜலட்சுமி தோழிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். வணக்கம். போன வருஷம் நவம்பர் மாசம் அப்பதான் நானும் ராஜலட்சுமியும் பழக்கம். என் மகனை ஆஸ்திரேலியாவுக்கு மாஸ்டர்ஸ் படிக்க அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்களோட யூடியூப்ல வந்து இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் அவங்கள பார்த்ததில் அவங்கள வந்து மெயினாக நான் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட போஸ்டில் நான் வந்து பண்ணது, அக்கா எங்கள் கடைக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ண வரீங்களா, உங்கள் நம்பர் தரீங்களா, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு தான் இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்கள்ட்ட எடுத்தேன். அதுக்கு பிறகு அவங்கள நேரில் பார்த்தோன்னே அவங்களோட சிரிப்பு, அவங்களோட என்ன சொல்கிறது, சொல்ல முடியாதது, ஆளை பார்த்த உடனே அப்படியே அவங்களோட அரவணைப்பு என்னை ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க வந்து டே ஒன்னே இன்ட்ரோ ஆன மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களா இருக்க மாதிரி ஒரு இது நட்பு அப்படின்றது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாச்சு. நவம்பர் மாதம் இன்ஸ்டாவில் அவங்களோட நம்பர் எடுத்து பேச ஆரம்பித்தது தான். அதுக்கு பிறகு, அக்கா எனக்கு ஒரு சின்ன ஒரு பய உறுத்தலாக இருக்குது அப்படின்றது கோசம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதை நிகழ்வை சொன்னேன். வாராகியை கும்பிடுங்கம்மா அப்புறமேட்டு பாரு உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வாராகியோட இதை வந்து ஆரம்பித்தேன். அவங்க சொல்லி தான் வந்து இதுக்கு அரக்கோணம் போக ஆரம்பித்தேன். படிப்படியாக அடுத்தடுத்தடுத்து ஒவ்வொரு மாதத்துலேயும் எனக்கு பயங்கரமான மாற்றங்கள். உண்மைக்குமே வாராகி தாய்க்கு வந்து நன்றி வந்து போதிக்கல, காலம் முழுக்க அந்த தாய் பாதத்தில் இருக்கணும். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஒவ்வொரு படியும் அப்படி, இந்த மந்த் ஒரு மிராக்கிள்னா நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு மிராக்கிள் நடந்துச்சு. லாஸ்ட் நவம்பர்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ். ஏன்னா என் பையனை அனுப்பின பிறகு ஒரு 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 1% ஆஃப் டிப்ரெஷன் வந்து, என்னடாவனையும் அனுப்பியிருக்கேன் 4 கடையும் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு இருந்தபோது இவங்க எனக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய சக்தி கொடுத்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்களோட வைப், அவங்களோட எனர்ஜிக்கு வந்து என்னால் 100% கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறது, மற்றபடி பிஸ்னஸை பார்க்கறது, ஷேரிங் இது எல்லாமே ஒன்றா இருந்து நடந்துட்டு இருந்தது. ஓகே, சந்தோஷம். இது ரொம்ப இவங்க சொன்னதில் ஒரு 80% நான் சொல்ல வேண்டிய டைலாகை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னோட லைஃப்லேயுமே ராஜலட்சுமி தோழியுடைய அறிமுகம், நான் வந்து அவங்கள பராசக்தியாக மீட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு நெருக்கம், அந்த அந்யோன்யம், நாங்கள் வந்து
ஒரு சில நேரங்களில் தான் சந்திச்சிருக்கோம், ஒரு ஒன்று ரெண்டு தடவை தான் சந்திச்சிருக்கோம். ஆனாலுமே அந்த நெருக்கத்தை உணர முடியுது. ஏன்னா அந்த ஆன்மாவோட கனெக்டிவிட்டி எத்தனை ஜென்மங்களாக இருந்திருக்குன்னு தெரியல, அதை ஒவ்வொரு தரையும் உணர முடியுது. இப்போ உங்களோட ஒரு அதாவது கிரீன் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனையோ வியாபார விஷயங்கள் நம்ம பண்ணலாம், ஆனால் வந்து இந்த அழகு சாதன விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைல் இருக்கா உங்களுக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கேட்டு கியூரியாசிட்டியில் நான் கேட்குறேன். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல, அதனால ஒரு கியூரியாசிட்டியில் நான் கேட்குறேன், இந்த துறையை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நான் 2004 ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகணுன்றதுக்கோசம் வந்து காஸ்மெட்டாலஜி அண்ட் ட்ரைக்காலஜி, டிப்ளமா ஆஃப் காஸ்மெட்டாலஜி அண்ட் ட்ரைக்காலஜி கோர்ஸ் படிக்கணும்ன்ட்டு படித்தேன். அண்ணே வந்து 2003 வந்து ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆனார். ஸோ அவர் சொன்னார், இந்த ஊரில் இந்த கோர்ஸுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது, பியூட்டி இண்டஸ்ட்ரி இங்கே பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு, நீ இதை முடிச்சனா வந்து நல்லா பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப குட்டீஸு, அதனால் விட்டு போக முடியாது, அந்த சப்போர்ட் இல்லை. அம்மாவை வந்து அந்த தருவாயில் 2004 இழந்துட்டேன். அதுக்கோசம் ஒவ்வொரு படியும் நம்மளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்தானே வந்து வந்து ஊன்றி வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நீங்கே இருந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு கெவின் கேர் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஹேர் அண்ட் பியூட்டி டெக்னிக்கல் அட்வைசராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நாங்கள் என்னோடய எம்டி எல்லாமே கேஷுவலாக வந்து சிகே குமரவேல், சிகே ரங்கநாதன் எல்லாம் ஒன்றா உட்காந்து கேஷுவலாக சாப்பிடுவோம். அப்போயிலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா குக் பண்ணுவேன், அதனால் வந்து எல்லாருமே என்னோடய எம்டிஸ்லேருந்து எல்லாருமே சங்கீதா இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா, அவள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்ட்டு பிரியமாக சாப்பிடும் போது எல்லாம் பழகினது. அந்த நட்பு ரீதியாக நீ எவ்வளோ நாளாக என்கிட்டயே வந்து டெக்னிக்கல் அட்வைசராக ஒர்க் பண்ணுவேன், வந்து நீனும் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடு அப்படின்ட்டு 2011 அவங்களா தேர்ந்தெடுத்து 50th சலூனா, கம்பெனிக்கு 50th சலூனு எனக்கு வந்து அவங்க ஃப்ரான்ச்சைசியா கொடுத்தது பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நோ எனக்கு அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா நான் டெக்னிக்கல் அட்வைசராகவே இருந்துருவேனா, அப்படியே வேலை செய்வேனா அப்படின்னு இருந்த நேரத்தில் நீ எடுக்க ஆரம்பி அப்படின்னாங்க. அப்போ எல்லாத்துக்குமே எங்களுக்கு பேக் போனு பயங்கர சப்போர்ட்டு எனக்கு என்னோட ஹஸ்பண்டு ஓகே மிஸ்டர் சுரேஷ், அவர் வந்து சரி எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சுட்டு இருப்ப, உடனே எடுக்க ஆரம்பி, வந்து நான் உனக்கு எல்லாமே வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரான்ச் வலசரவாக்கம் எடுத்தேன், எடுத்து 1 தான் பிரேக் இவெண்ட்டை நல்லா முடித்தேன். முடிச்சுட்டு ஒரு 6 வந்து என்னோட கம்பெனி கிராஜுவலாக என்னோட சேல்ல இருந்து எல்லாமே பார்த்தாங்க. அப்புறம் கரெக்டாக 8 வந்து பயங்கர ப்ரெஷர் எனக்கு, ராமபுரத்தை நீதே தான் எடுத்தாகணும், இங்கே உள்ள சுற்றி வலசரவாக்கம் வடப்பள்ளி ராமபுரமோட செக்டர் 5 ஆஃப் த ரேடியஸு நீ தான் கம்பல்சரி எடுக்கணும், உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, நீ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அதுலேருந்து கரெக்டாக எனக்கு 9 கூட ப்ரீத் பண்ணுறதுக்கு விடலன்னு வைங்களேன். ஒரு ஸ்டோரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அன் ஆவரேஜ் அப்போவே வந்து 2011 வந்து 50-60 lakhs ஆகும் ஒரு ஸ்டோரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இமீடியட்டாக எப்படிடா இவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சேன். உடனே என்னோட பேக் போன் ஆஃப் சப்போர்ட் என் ஹஸ்பண்டு, ஒன்றும் யோசிக்காத, இமீடியட்டாக அதையும் பண்ணலாம், அவங்களே அவ்வளோ தூரம் சொல்லும் போது பண்ணலாமே, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதானே அப்படின்னாங்க. ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது தான் ஒவ்வொரு கடையாக அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தம் 5 வச்சுருந்தேன். என்னோட பையன் கோவிட் நேரத்தில் அஸ் வெல் அஸ் வந்து பையனும் போகிறதுனால ஒரு ஸ்டோர் கொடுத்துருணுமே காட்டுப்பாக்கத்தோட கொடுத்தாச்சு. மீதி 4 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஈஸி ஆக்சஸிங்காக இருக்கு. ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா மல்டிப்புளாக ஒர்க் பண்ணுவேன், உட்காந்துட்டே வந்து ஃபோனில் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா ஃபோன்லேயே கேமராவில் பார்த்துட்டு கடையில் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்ருப்பேன். அது மாதிரி ரொம்ப ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுவேன், அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 4 ஒரு பெரிய இதுவாக தெரியல. இப்போ ஆஃப்டர் கோவிடோட இதில் தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து அவங்களோட வே ஆஃப் இது வந்து ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து அவங்க டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் வந்து அந்த டெடிக்கேஷன் இல்லையே அப்படின்றதுக்கோசம் நம்ம இறங்கி திருப்பி பேக் டு ஃபார்ம் அதை செய்யணுமே. சில சில வேலைகள் இப்போல்லாம் நாங்களே இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறோம், நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன். பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கும் என்னோட சர்வீஸ் கடையில் ஒரு லேட்டாக 9:30 ஆயிருச்சு, 9:45 ஆயிருச்சு, கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, ஒரு கஸ்டமர் வராங்க. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் எனக்கு கடை மூடும் போது 11:00
நான் கிரே சூப்பர் மார்க்கெட்லேருந்து நடந்து வரேன். மேம் கோச்சிக்க மாட்டிங்களா, எனக்கு ஒரு ஐப்ரோஸ் பண்ணணுன்றாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மேலே போங்க வரேன் அப்படின்ட்டு, ஏம்மா என்னம்மா நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னாங்க. என் பையன், பரவாயில்லப்பா கேட்குறாங்க போய் பண்ணணும்ல, அதுதானப்பா நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்ட்டு மேலே போய் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி விட்டு தான் வந்தேன். இன்றைக்கும் ஐப்ரோஸ்லேருந்து மற்றபடி கிளைண்ட் வந்தால் ஹேர் கட்டு, ஹேர் வாஷு, எல்லா சர்வீஸுமே ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இறங்கி பண்ணுவேன். அதோட இதுதான்.